நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பேச விட்டும் பாப்பேன், நான் பேய விட்டும் பாப்பேன், என்ன வியாதி இருக்கு. நீங்க சொன்னீங்க பாதித்திருந்தால் ஒரு அறைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டு எழுதுவாங்க மருத்துவர் அப்படின்னு. நீங்களே தான் சொன்னீங்க, அத்தையும் மலர் வெள்ளை ஆக்கிக்கோள் காக்கைத்தானும் பித்தரின் மனமும் வெள்ளை பிறந்த ஒரு மீனின் பாகம் அத்தர் பிரம்மனால் அளவிடப்பட்டாலும் சித்திர வழியால் நெஞ்சம் தெரிந்தவர் இல்லை கண்ணீர் சொன்னீங்கல்ல. அப்புறம் என்ன பேச விட்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க? பேசுனா மருத்துவர் வேணா, அவர் படிச்ச படிப்புக்கு மருந்து எழுதல. ஆனா பொண்ணோட மனசை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் அவ சொல்ற விஷயத்துக்கு மறந்து இன்னும் நீங்க சொல்ற மும்மூர்த்திகளே கண்டுபிடிக்கல அப்படிங்கும் பொழுது நீங்க பிரம்மச்சாரி, மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை இந்த ஆசைகள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கியவன். அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி என் மனசை தெரிஞ்சுக்க முடியும்? ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொன்னாலும் குறிப்பா பெண்கள் என்ன சொன்னாலும் நம்ம கூடிய கட்டாயத்துல ஆண்கள், அதுதான் உண்மை. இப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்பணும், வேற வழியே கிடையாது. அப்பா நேர்ந்துகிட்டார், நேர்ந்துகிட்ட கடனை நான் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கேன், நிவர்த்தி கடனை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னை பேச விட்டுதான் நீங்க வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் தயாரா இருப்பேன். நான் அதுக்கு பயப்படல மாட்டேன், ஐயோ சாமியார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பயப்படல மாட்டேன். நீங்க கேளுங்க, எனக்கு தெரிஞ்சத சொல்றேன்னு சொல்லியிருக்கேன், எல்லாம் தெரியும் நான் சொல்லல. சித்திரமும் கை பழக்கம் செந்தமிழும் நான் பழக்கம் வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடை நடை பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும். இது சொல்லி கொடுத்தெல்லாம் வராது. பணிவுங்கிறத மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதோ நம்ம சொல்லி கொடுத்தாலாம் வரவே வராது, அது ரத்தத்திலேயே ஊறணும். அதனாலதான் நான் உங்களுக்கு பணிவோட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். நீங்க கேட்கிற விஷயத்துக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லி வச்ச காரணமே அதுதான். சொல்லுங்க, தானம் தர்மம் பண்ண வேண்டும், இதெல்லாம் இயற்கையிலே குணம் இருக்க வேண்டும் சொன்னீர்களே, நான் ஒப்புக்கொள்கிறேன், மறுக்கவில்லை. ஆனால் அந்த குணம் உமக்கு இருக்கிறதா? கிடையாது. ஏன்னா ஒரு பறவை கூட உண்ண வேண்டாம் என்பதற்காக ஆளோளம் 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 என்பதற்காகத்தான் எச்சில் படலா எச்சம் படக்கூடாது. எச்சில்லாம் வாயிலிருந்து வர்றத உமிழ் நீர் இது படலா. இப்போ தேன் அபிஷேகம் இறைவனுக்கு செய்கிறோம், அது எங்கிருந்து வருகிறது? பல தேன் ஈக்கள் பல மலர்களில் இருந்து தேனை சேகரித்துக் கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறது தேன் அபிஷேகம் பண்றோம், அதை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். பால் கறக்குறோம்னு வச்சுக்கோங்க, கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டு அதை ஊட்ட விட்டு அது பால் சுரந்த பிறகு கறந்து அபிஷேகம் பண்றோம் இல்லையா, அந்த எச்சலை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். அதே போல பட்டுப்பூச்சி இருப்பதா, அதனுடைய எச்சிலேருந்து வரக்கூடியதா பட்டு ஆடை, அதை நம்ம இறைவனுக்கு சாத்துகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறார். எச்சிலை ஏற்றுக்கொள்வார், எச்சத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை எச்சம் மட்டு விடக்கூடாது என்பதற்குதான், மலம் ஜலம் கழித்து விடக்கூடாது என்பதற்காக மறுத்து பேசுறது முடிவாயிட்டு. அப்புறம் எதுவா இருந்தாலும், ஏன்னா தானங்கள்ல பல வகை தானம் உண்டு, அத்தம தானம் உத்திம உத்தம தானம் மத்திம தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகை தானம். இந்த தானங்கள்ல நீங்க சொன்னது போல தேனையும் தினமாவையும் அங்க உருண்டையா எரியறோம் அப்படின்னு சொல்றீங்க, இருக்கட்டும் அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா,
ஆலோலம் சோ என்று இந்த ஏன்னா கடவுளுக்கு எப்படி வழங்கலாம், தப்பு நீ எப்படி வேணாலும் வைக்கலாம், அது குற்றம் இல்லைங்க. ஏன்னா எச்சில் பட்டாலும் சரி, இப்ப ஒரே ஒரு உதாரணம், எச்சம் படக்கூடாது. எச்சம்னா அதனுடைய நரகம் தடுத்தா, அதனுடைய நரகம் ஒவ்வொரு நரகம் ஒவ்வொரு நரகத்துக்கு ஒரு தன்மை. அப்ப எச்சமாக்கப்பட்டது படக்கூடாது என்று நீங்க சொன்னீங்கன்னா சாணம் போடுறாங்களா காலையில, அதை மட்டும் இப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே இடத்துல பாருங்க, பிள்ளையார சாணம் பிடித்து வச்சுதான் ஒரு வேலையை செய்வாங்க. அப்ப அது மட்டும் எச்சா சாத்தியா கடவுள் சொல்லலாமா? அதெல்லாம் அது கருத்து வேறு. இதுக்கு நான் விளக்கம் சொல்லி நான் பேசி முடிச்சிடறேன், ஆரம்பிக்கிறேன். அப்ப இந்த எச்சமாகப்பட்டதை கடவுள் பறவை செய்தாலும் சரி, இல்ல விலங்குகள் செய்தாலும் சரி, ஏற்றுக்கொள்வார். மனிதன் மட்டும் செய்யக்கூடாது. அதனாலதான் கடவுள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வார். இப்ப கோயில பாருங்க, சிலைகள்ல பூரா பறவை உட்கார்ந்து எச்சில் விரட்டு எச்சில் படுகிறது, அதுக்காக கடவுள் இல்லாம போயிடுவானா? அது வேறு. ஆனால் எதற்காக சொல்றேன்னா, நீங்க விரட்டுனாலதான் முறை, ஆனா அந்த மனம் விரட்டாங்க, எனக்கு ஒரு தர்மம் பண்ணக்கூடிய மனம் இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதனாலதான் அந்த மனதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அந்த மனசு இல்ல, என்ன தப்பு இல்லைங்க. என்ன காரணம்னா, என்ன மாதிரி எதுவுமே இல்லாதவனா பரவாயில்ல, மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை என்று கடவுள் கொடுத்துட்டு போயிருவேன், தப்பு இல்ல. ஆனா நீங்க அப்படி இல்ல, நல்ல வாழ்க்கை வாழ போறாளு. அப்ப ஒரு குழந்தை குட்டி பெற்று வளர்க்கணும் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு சேர்க்கணும் ஆசை இருக்குமா? இருக்காது, இல்ல வாசிக்கு. அந்த வகையில நீங்க செய்வே சரித்தா. ஆனா தர்மத்தை பத்தி நான் பேசலாம், நீங்க அதை சொல்ல வேண்டாம்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மண்டு வீடு கற்கண்டு சிலையை எடுத்துக்கொண்டு வீதியுலா காட்சி நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது குடல்னு ஒன்று பிடிச்சிட்டு போவாங்க. அது அதிகமாக வந்து நடக்கிற வீதியுலா காட்சி வந்து இரவு நேரத்தில் தான் நடக்கும். அப்பொழுது ஏன் குடை பிடிச்சிட்டு போறாங்க? வெயில் அடிக்குதா, சாமிக்கு மழை பெய்யுதா, இல்லைன்னா பனி பெய்யுதா? ஆனால் குடை பிடிச்சிட்டு போறது பார்த்துருக்கோமா? ஏன் சாமி குடை பிடிச்சிட்டு போறோம் மக்களுக்கு தோஷம் பற்றிக்கொள்ளும், அதனாலதான் குடைபிடிப்பது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் நம்மளுடைய முன்னோர்கள். அதை தவறு சொல்ல முடியுமா? நட்டுவைங்க, ஒரு மாசம் ஆனாலும் வரவே வராது. வந்து பசுமாட்டோட சாணத்தை எதை கொண்டு வந்து பறவைகளோட மனத்தோட கொண்டு வந்து உப்பிட்டு பேசக்கூடாது. ஏன்னா வனத்துக்கு போறாங்க, ராமாயணத்துல தசரதர் இறந்த செய்தி ராமர் லட்சுமணர் சீதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்ட விஷயம் தர்ப்பணம் கொடுக்கணும். தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா 3:45 நாளைக்குள்ளதான் கொடுக்கணும். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அமாவாசை என்று கொடுப்பது வழக்கம். அதை போல அவர் இறந்த 16வது நாளும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எள்ளு அரிசி அந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுது. தேங்காய் பழம் சூடா ஜாமராணி பத்தி எல்லாம் வேணும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா லட்சுமணனை சென்று பக்கத்துல இருக்க கிராமத்துல போய் இதெல்லாம் வாங்கிட்டு சேகரித்துட்டு வாப்பான்னு சொல்றாங்க. ஆனா போனவர் வரவே இல்லை. தம்பி போனவரை காணுமே அப்படின்னு ராமன் போயிட்டார். ராமர் போனவர் காணமே நேரம் நெருங்கிட்டு இருக்கே அப்படின்னு சீதை என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கே உள்ள மலர்களை எல்லாம் சேகரித்து இருந்த காய்கனிகளை எடுத்து வைத்து ஒரு வாழை இலையை போட்டு ஆற்றுக்கு பக்கத்துல அப்படியே இறை அந்த மாமனாரை நினைத்து தசரதரை நினைத்து அவர் வந்து தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு யாரு சாட்சி தெரியுமா? பக்கத்துல இருக்க ஆலமரம், பக்கத்துல மேஞ்சுகிட்டு இருக்க அந்த பசு மாடு, பக்கத்துல இருக்க ஆறு பழுகுனி ஆறுன்னு பேர் அதுக்கு. இத மூணு தான் இருக்கு. அதை பார்த்த உடனே இதுதான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தர்ப்பணம் கொடுக்குறாங்க. ஒரு அசரீதி கேக்குது. என்ன அப்படின்னா, நீ கொடுத்த தர்ப்பணத்தை நான் கேட்டுக்கொண்டு
நான் தேவலோகம் போறேன் அப்படின்னு ஒரு அசரீரி கேக்குது. அதை கேட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சி. ஆனாலும் அசரீரி தானே, உங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சீதை சொல்றாங்க. தன்னுடைய உருவத்தை காண்பிக்கிறார், தசரதர் உருவத்தை காண்பித்து பின்னு மறைகிறார். நேரம் முடிய போற அந்த கொஞ்ச தருவாயில லட்சுமணர் ராமன் வர்றாங்க. அந்த உடனே சொல்றாங்க, ஐயா நான் வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டேன், நீங்க அவசரப்படாதீங்க, நம்ம பொறுமையா நம்ம வேலைகளை கவனிக்கலாம் அப்படின்னு. உடனே ராமர் வந்து அதை தடுத்து பேசுகிறார், பெண்கள்லாம் தர்ப்பணம் கொடுக்க கூடாது, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நான் தான் கொடுக்கணும், அதனால நீ அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் சீக்கிரமா செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது கணவன் மார்க்கு தடுத்து பேசக்கூடாது இல்லையா, அதெல்லாம் செய்யறாங்க. மீண்டும் தர்ப்பணம் கொடுக்கிறார். அசரீர் கேக்குது, ஏற்கனவே சீதை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு அசரீர் கேக்குது. அவருக்கு ஒரே ஆச்சரியம், அப்ப பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா? கொடுக்கலாம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சீதை பாக்குறாங்க, பசமாட்டிங்க வா, நீ வந்து சொல்லு என் மன்னவருக்கு. சொல்ல மாட்டேங்குதையே, ராமருடைய கோபத்தை பற்றி அவருக்கு தெரியும், அதனால சொல்ல மாட்டேங்குது. பல்குடி ஆற்ற கூப்பிடுறாங்க, இங்க வா நீ சொல்லு, அதுவும் பயப்படுது. ஆனா ஆலம்பரம் மட்டும் சொல்லுச்சு, என்ன காரணம், தர்ப்பணம் கொடுத்தது உண்மை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த சீதை சாபம் கொடுத்தாங்க, எப்பொழுதுமே பசுமாட்டோட முகத்துலதான் இருந்தாங்க லட்சுமி தேவி, அவங்களதான் சாப்பிட்டாங்க. நீ வந்து எனக்கு சொல்ல மாட்டான் இல்ல சாட்சி, இனிமேல் முன்னாடி இருக்காத, நீ பின்னாடி போ, சாணத்துக்கு போ, பின்னாடி பகுதிக்கு போ அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்தது சீதை. அதே போல பழுவடி ஆற்றல எவ்வளவுதான் மழை பொழிந்தாலும் நீர் இருக்காது, நீரே இல்லாமல் போகட்டும்னு ஒரு சாபத்தை கொடுத்தாங்க. ஆலமரத்துக்கு மட்டும் எப்பொழுதும் எந்த யுகத்திலும், இப்பொழுது நம்ம வந்து பேசுறோம்னு வச்சுங்களேன், ஒரு பஞ்சாயத்து பேசுறோம், ஒரு நல்லது கெடுதி பேசுறோம் அப்படின்னா ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துதான் இன்னமும் நடக்குது. அதே போல தர்ப்பணம் கொடுக்கணும்னால ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து தண்ணி இல்ல அந்த இடத்துல எனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு ஆலமரத்துக்கு கீழே தர்ப்பணம் கொடுத்தா ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த ஆன்மா. அதனாலதான் அந்த சாணத்துக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் உண்டு. மகாலட்சுமியோட அம்சம் ஒரு விஷயம், ரெண்டாவது பெண்கள் ஏன் சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்க தெரியுங்களா, அது கிருமி நாசினி. வாசல தெளிச்சு போட்டோம்னா கூற